ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடில் வந்துட்டு தீவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன், ஷார்ட்டாக டிஹெச்எஃப்எல்னு சொல்லுவாங்க. நம்ம ஃப்ரெண்டு தங்க இந்த ஷேர் பற்றி கேட்கணும், ரெண்டு மூணு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஷேர் இப்போ வாங்கலாமா, இந்த நிலைமை எப்படி இருக்குது, எதனால் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பெரிய கதை மாதிரி போங்க. நான் தெரிஞ்சிருக்கேன், இதை கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டுறேன். ஏன்னா இது எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிட்டு ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல் விஷயம், தீவான் ஹவுசிங் வந்துட்டு இந்த ரேட், இந்த நார்மலாக இந்த ரேட்டில் ட்ரேட் ஆகிற கம்பெனியே கிடையாதுங்க. இந்த ஷேர் ரேட் வந்துட்டு 700 ரூபாயிலிருந்து 1000 ரூபாக்குள்ளே ட்ரேட் ஆகிற கம்பெனியாக இருந்துச்சு. கேட்கவே காமெடியாக இருக்குல்ல, இதெல்லாம் 1.5 வருஷம் முன்னாடி. இப்போ வெறும் 12 ரூபா. இதுக்கே என்ன சொல்றீங்கன்னா, இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்ல மணி இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆளா வந்த ராகேஷ் டிஜிட்டலாவே இதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய ஆளு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பணம் அவங்க இன்வெஸ்ட் பண்ண பிரைஸோட இப்ப பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க வெறும் ஒரு 3.5% ஸ்டேக்ல வச்சிருக்காங்க. ஆனா இப்ப பிரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க பிரைஸ் கம்மியா இருக்கனால வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துடுறாங்க, எதனால பிரைஸ் கம்மியாச்சுன்னு யாருமே பாக்குறது கிடையாது. அதுதான் ஒரு ஒரு ஷேர் ஹோல்டர் மெயினா பாக்கணும். ஏன்னா ஒரு ஷேர் ஏன் கம்மியாச்சு அப்படின்னு கேக்குனீங்கன்னா, தீவான் வச்சுங்க நான் இப்ப சொல்றேன். இதெல்லாம் வந்து செப்டம்பர் 21 போது ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சதுன்னா, டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை செகண்டரி மார்க்கெட்ல வித்துச்சு. ஒரே செகண்ட் அந்த அளவு வித்ததுனால மக்களுக்கு எல்லாமே தீவான் ஹவுசிங்கோட பேப்பர்ஸ், ஐ மீன் டெட் பேப்பர்ஸ் வந்து 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள பேப்பர்ஸ் வந்துட்டு ஓப்பன் மார்க்கெட்ல வித்துச்சு. மக்களுக்கு எல்லாருக்கும் டவுட் ஆச்சு, ஏன் இப்படி விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே டைமில் பல்காக தான், ஏன்னா அப்போ ஷேர் ரேட் இந்த கம்பெனி வந்து ஒரு 700 ரூபா 800 ரூபா இருந்துச்சு. அதனால மக்களுக்கு வந்து ஏன் நல்லா தான் ஷேர் ரேட்டு, ஏன் இப்படி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா லிக்விடிட்டி பிரச்சனை நல்லா வருதா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. ஸோ இது அப்படியே மாறி கிரெடிட் ரேட்டிங் டவுன்கிரேட் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் ஷேர் ரேட் மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, லிக்விடிட்டி பிரச்சனை. லிக்விடிட்டினா இப்ப எப்படின்னா, நான் தமிழ் ஐ மீன் ஒழுங்கா சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கு, உங்களுக்கு இப்போ ஒரு 1200 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் வருது, ஆனா அடுத்த நாளே உங்களுக்கு இன்னொரு 1000 ரூபாய் வந்துருது. ஸோ அந்த லிக்விடிட்டி பிரச்சனை உங்களுக்கு ஈஸியா அட்ஜஸ்ட் ஆயிடும். ஓகேங்களா, இப்போ எப்படின்னா, 1000 ரூபாய் இருக்கு, நீங்க 1500 ரூபாய் செலவு பண்றீங்க, 200 ரூபாய் டெபிசிட்டா இருக்கு, அடுத்த நாள் மறுபடியும் 1000 ரூபாய் வந்துருது. ஸோ டெபிசிட்டும் 1000 ரூபாய் கழிச்சா 800 ரூபாய் வந்துருச்சு. ஆனா தீவான் சிங்ல அப்படி ஆகல, உங்களுக்கு 1000 ரூபாய் கையில இருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2000 ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ஸோ ரிமைனிங் 1000 ரூபாய் டெபிசிட்ல இருக்கு, நாளைக்கு உங்களுக்கு வெறும் 500 ரூபாய் தான் வருது. ஸோ மறுபடியும் டெபிசிட்ல தான் இருக்கு. இந்த மாதிரி லிக்விடிட்டி, கேஷோட லிக்விடிட்டி இல்லாம, ஐ மீன் ரவுண்டிங் ஆஃப் இல்லாம, இல்ல ரொட்டேஷன் இல்லாம போகும்போது இல்லிக்விடிட்டி பிரச்சனை ஆயிடும். ஸோ நார்மலா கம்பெனியை ஆப்ரேஷன் பண்ண முடியாம போனதுனால தான் ரிக்வயர்ட் ஃபண்ட்ஸ் இல்ல, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பே பண்ணணும், அதே மாதிரி கமர்ஷியல் பாண்ட்ஸ் பே பண்ணணும், எல்லாத்தையும் பே பண்ணணும் சமயத்தை நினைச்சு பார்க்கும் போது பிசினஸ் ஒழுங்காகும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து லாண்டரி கேஸ்னா அந்த துணி இல்ல, இது வந்து மணி லாண்டரிங் கேஸ்ல தான் நிறைய பேர் மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதை பத்தி டீடைல் சொல்ல வேணாம், இதுதான் பாஸ்ட். இது ஆன அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தீவான் ஹவுசிங்க வந்துட்டு கார்பரேட் இன்சாலன்சி ரெசல்யூஷன் ப்ராசஸ் கீழே கொண்டு வந்துச்சு. அதாவது ஒரு கம்பெனியால மூவ் பண்ண முடியாது, இன்சாலன்சினா பேங்க் கரப்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த போல நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. ஸோ இதுக்கு வந்த அப்புறம் சிஓசின்னு இருப்பாங்க. சிஓசினா கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ். அவங்களா யாருன்னு கேட்டீங்கன்னா, கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் யாருமே இல்லைங்க. உங்களுக்கு ஒருத்தவங்க லோன் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களாம் குரூப்பா சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க, அதுதான் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ். அட்டாக் இல்லை, அவங்க வந்துட்டு இந்த கம்பெனி எப்படி ஃபார்வர்டில் மூவ் பண்ணலாம், இந்த கம்பெனி எப்படி மூவ் பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் மீட்டிங். இந்த மாதிரி கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. கடைசியாக நடந்த மீட்டிங் பார்த்தீங்களா, அவுட்கம் ஆஃப் மீட்டிங் வந்து 12th மார்ச் போது நடந்திருக்கு. ஏன்னா அந்த மீட்டிங்கில் வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வேரிட் பார்ட்டிஸ் ஓகே, நான் இப்போ தான் அந்த கடைசி கட்டம் வருங்காலம் எப்படி இருக்கும் இப்போ சொல்லிட்டுறேன். இப்போ இந்த கார்பரேட் இன்சாலன்சி ப்ராசஸ் மீட்டிங்லாம் போயிட்டு இருக்கல, இந்த மீட்டிங்ல என்ன மேஜரா டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னா, கம்பெனியோட நிலைமை எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் என்னன்னா முக்கியமான விஷயம், இந்த கம்பெனியை யார் டேக் ஓவர் பண்ண போறா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நான் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ருச்சி சோயா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கம்பெனி வந்து இந்த மாதிரி ப்ராசஸ் கீழே வந்துச்சு. அந்த கம்பெனியை வந்து பதாஞ்சலி பாபா ராம்தேவ் தூக்கிட்டு போயிட்டாங்க. செகண்ட், அலோக் இண்டஸ்ட்ரின்னு இன்னொரு கம்பெனி வந்துச்சு, அது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனினால இது ஒரு அக்விசிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்.
ஏன்னா தெரிஞ்ச வரைக்கும் அதானி குரூப் இதை அக்வயர் பண்ணலாம்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னா எதுவுமே இவங்க அபிஷியலா கிளாரிபிகேஷன் கொடுக்கவே இல்லை. ஏன்னா நீங்க திவான் ஹவுசிங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நியூஸ்ல இருந்து எப்போ ஒரு பார்ட்டி அக்வயர் பண்ண போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வருதோ அப்ப மட்டும்தான் நீங்க நம்பணும். ஆனா அதுவும் கேபிடலேஷன் ப்ராசஸா இல்ல ஃபேஸ் வேல்யூஷன் ப்ராசஸா யாருக்குமே தெரியாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். என்ன கேட்டீங்கன்னா அந்த ஷேரை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெகுலேஷனுக்காக வாங்கி விற்கலாங்க. ஸ்பெகுலேஷன்னா வந்துட்டு 50 பைசா இறங்குது, அடுத்தனால ஒரு 60 பைசா ஏறுது. ஆனா ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க, பாத்துக்கோங்க. லாங் டேர்ம் ஹோல்டிங்ல வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் தேர் இஸ் அ கிளியர் இன்ஃபர்மேஷன், அந்த கம்பெனி கரெக்டா சொல்லுதா, இன்ஃபர்மேஷன் கரெக்டா சொல்லுதா, அப்போ வாங்கலாம். அப்ப நீங்க சொல்லுவீங்க அது சொல்றதுக்கு ஷேர் பிரைஸ் ஏறிடும் அப்படின்னு சொல்றீங்க. கேட்டீங்கன்னா ஸ்பெகுலேஷன் போது காசு இழக்கிறதோட நல்ல நியூஸ் வந்து ஷேர் ரேட் ஏறும் போது வாங்குறது தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அவுட்கம் தெரிஞ்சிச்சு. இப்ப பாருங்களேன், எஸ் பேங்க் நாங்க வாங்க சொல்லிட்டு இருந்தோம், யாருமே கேட்கல. 53 ரூபா பிரைஸ் ஸ்டாக் சொல்லிட்டே இருந்தோம். நேற்று எஸ் பேங்கோட க்ளோசிங் வில வந்து 58 ரூபா, போன ஹை பிரைஸ் 64 ரூபா. சோ நீங்க அதான் சொல்லணும், எப்பவுமே ஒரு ஒரு கரெக்டான நியூஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்க எந்த பிரைஸ் வேணாலும் அவங்களுக்கு தப்பே கிடையாது, ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரியுமோ உங்களுக்கு பயமே இருக்காது. ஸோ இதுதான் திவான் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து நான் சொல்ல வந்தது. எங்களால முடிஞ்சளவு சொல்லிட்டோம். நாங்க எங்களோட வியூ வந்து இதுல கொஞ்சம் மிக்சடா தான் இருக்கீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷன் ஒழுங்கா கொடுக்கல மக்கள் கிட்ட, அதனால நம்பி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா எப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா கிளியரா தெரியுதோ அப்பதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த தெரிஞ்சுக்கும் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது ஷேர் வீடியோ தமிழில் வீடியோனா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.